ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்னும் வந்து 31ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்காக சாமிக்கு வந்து நெய்வேத்தியம்லாம் பண்ணுவாங்க எல்லோரும். அதனால் நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பூரண கொழுக்கட்டையும் எள்ளு கொழுக்கட்டையும் செய்ய காட்டுறேன் பாருங்கள். வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், நான் வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன், 500 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து வெயிட் மிஷினில் வச்சு தான் எல்லாமே அளவாக எடுத்து போடுறேன், நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2-3 ரெசிபி செய்கிறனால நான் வந்து 1/2 கிலோவாக எடுத்திருக்கேன், நீங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கடலப்பருப்பை வந்து நான் வந்து குக்கரில் போட்டிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 விசில் விட்டால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. வாங்க, முதல்ல கழுவிட்டு வந்து நான் வந்து நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடலாங்க. 2 விசில் வந்தால் போதுங்க, மூடி வச்சு மூடிடுறேங்க. பாருங்கள், நான் வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கடை அரிசி தாங்க, கடை அரிசி ஒரு 5 கிலோ வாங்கியிருந்தேன். வாங்கி நல்லா வீட்டில் நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு மாடில் 2 நாளாக காய வச்சுட்டு இப்போ மிஷினில் வந்து அரைச்சி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இதுமாதிரி நம்ம வந்து நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோம், ஒரு 5 கிலோ அப்படி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் போட்டுக்கலாம். கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம், ரவா தோசை ஊற்றுனா அரிசி போட்டுக்கலாம், நம்ம வந்து ராகி மாவு இது மாதிரி எது செஞ்சாலும் நீங்கள் பச்சரிசி கலந்து ஒரு கரண்டி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து தோசை வருங்க. வாங்க, இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கற்றாவில் வந்து 2 கற்றா எடுத்துக்கோங்க, 1 கற்றா போட்டிருக்கேங்க, இன்னொரு கற்றாவும் போட்டுக்கிறேங்க. நான் வந்து கடலப்பருப்பு வந்து இந்த இதில் வந்து 1 கற்றா எடுத்திருந்தேன், 1/2 கிலோ வந்துச்சு. வந்து பச்சரிசி வந்து 2 கற்றா போட்டிருக்கேங்க. பாருங்கள், மாவு பிணையத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை ஊற்றி பிணையணும். வாங்க, நம்ம மாவு உப்பெல்லாம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் கடலப்பருப்பு ஊறிடுச்சு, நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. 2 விசில் வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு எடுத்துருக்கேன், மாவுலேயே நான் வந்து உப்பு போட்டுறேன். ஒருத்தங்க தண்ணியில் உப்பு போட்டு கரைப்பாங்க, நான் வந்து அப்படியே போட்டுறேங்க. அளவு அது அப்போ நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். மாவில் போட்டால் தண்ணி மிஞ்சிருச்சுன்னா அளவு பத்தாது, அதனால் அதில் போட்டிருக்கேன். இதில் போட்டு கிண்டிக்கிறேங்க, இதிலே கிண்டிக்கலாங்க. நம்மளுக்கு அப்போ தாங்க அளவு தெரியும். தண்ணியில் போட்டோம்னா தண்ணி மிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உப்பு பத்தாமல் போயிடும். அதனால் இதிலே போட்டு கிண்டிக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கி விட்டுங்க, கொதிச்சோன்னா நம்ம கிண்டிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறது, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பிணைச்சிக்கலாங்க. பாருங்க, தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை கிளறிக்கலாங்க. கரண்டி வந்து பின்னாடி திருப்பி விட்டு தான் நம்ம வந்து கிண்டணும், முன்னாடி வச்சு கிண்டக்கூடாது. கையை வச்சிடாதீங்க, சுட்டு நல்லா கொதிக்குது தண்ணி. உப்பு வந்து ஏற்கனவே நான் போட்டனால உப்பெல்லாம் போடலங்க, அப்படியே தான் கிண்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தாங்க ஊற்றணும், ரொம்பவும் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம கடையில் பச்சரிசிங்கனால நல்லா நீங்கள் தண்ணி ஊற்ற நல்லா மாவு நல்லா பொத பொதன்னு வருங்க. நல்லா நிறைய தண்ணி நல்லா இழுக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுனா தான் மாவும் இதில் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நம்ம கிண்டுறதுலையே. அதனால் வந்து நல்லா தண்ணி வந்து சூடாக வச்சு ஊற்றுங்க. தண்ணி வந்து சூடு கம்மியாக மட்டும் வச்சு ஊற்றாதீங்க. நீங்கள் ஊற்ற ஊற்ற பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் அப்படியே நல்லா மாவு வருங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா மாவு இதை மாதிரி தான் இருக்குது, தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அமுக்கி பிணைஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. ஏன்னா இப்போ வந்து கையை வைக்க முடியாது, நல்லா கொதிக்குது தண்ணி. அதனால் மேடம் பார்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி நம்ம இதை கரண்டி எடுத்து விட்டுட்டு பச்சை தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா அமுக்குனா வரும். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் இப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிணைஞ்சோம்னா நல்லா சூடம் கொஞ்சம் ஆறி இருங்க, நம்ம பிணையத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாவு நல்லா வந்து காணுங்க, நல்லா மாவு வந்து நல்லா வெந்துடும், உள்ளாரையும் வெந்துடும். மாவு நல்லா காணும், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பிணைஞ்சிக்கலாங்க. கையை வைக்க முடியல, சூடாக இருக்குது, கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பிணைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ள மாவு அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வந்து கடலப்பருப்பு வேக வச்சோம், பாருங்க 2 விசில் விட்டுருக்கேன், நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து மிக்சியில் வந்து நம்ம ஒரு ஓட்டு ஓட்டணுங்க, ரொம்ப குழையக்கூடாது. அதெல்லாம் போதுங்க, இந்த இது வெந்துருச்சுங்க, நல்லா நைஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இதிலே வந்து நம்ம வந்து கடலப்பருப்பும் தாளிக்கணும், அதனால் இதில் பாதி எடுக்கணும். அதனால் வந்து முக்காவசி வந்தால் போதும், நல்லா வெந்துச்சுங்க. அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆறட்டுங்க. நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் அரைக்கணும், அதில் நல்லா ஆறட்டுங்க. வச்சுருந்தோம்னா அது பாருங்கள் எடுத்து பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், நல்லா பாருங்கள் பிசைஞ்சு நல்லா வருது.
நல்லா சாஃப்டாக வருங்க. நம்ம இன்னமும் நல்லா சூடாக இருக்குது மாவு. நம்மளுக்கு தண்ணி தண்ணி போதுங்க. அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பனிஞ்சா பனிஞ்சிட்டு காட்டுறாங்க. இப்போ பாருங்கள் மாவு நான் வந்து நல்லா பனிஞ்சிட்டேன். மாவு நல்லா பதமாக வந்துருச்சு. நல்லா பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்படி உருண்டை பிடிச்சோம்னா இப்படி மாவு வந்து இப்படி நல்லா வரணுங்க. இப்போ நம்ம தட்டுறதுக்கு அமுக்குனாமல் இப்படி நல்லா சாஃப்டாக வரணும். இப்படி நல்லா வருது பாருங்கள் மாவு. அது மாதிரி நம்ம வந்து இலையில வச்சு தட்டிக்கலாம், இல்லாட்டி பால் கவரில் தான் தட்டிக்கலாம். இல்லாட்டி அதுக்குன்னு உங்களுக்கு கொழுக்கட்டை செய்கிற அச்செல்லாம் விற்கிது, அதில் கூட நீங்கள் வந்து தட்டி செஞ்சுக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க, கொஞ்சம் இருக்கட்டும். நம்ம போய் கடலப்பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடலப்பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்று சுற்றணுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ஒரு இது போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றிட்டு வரேங்க. மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு வரேன் பாருங்கள். வந்து ஒரு 300 கிராம் வெள்ளத்தை வந்து சீவி தான் வச்சுருக்கேன், நல்லா நைஸாக தட்டி வச்சுருக்கேன். கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் கடலப்பருப்பு வந்து நான் வந்து இப்போ மிக்சியில் போட்டு நைஸாக கொஞ்சம் குறன்னு தான் அரைச்சிருக்கேன். இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள். நான் வந்து பெரிய சட்டியாக தான் வச்சுருக்கேன், நல்லா கிண்ட ஈஸியாக இருக்குன்ட்டு வெள்ளத்தை போட்டுக்கிறேங்க. 300 கிராம் வெள்ளத்தையும் போட்டுக்கிறேன். தண்ணி ஒரு அரை கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது வந்து வெள்ளத்தில் வந்து வெள்ளை பாவை காய்ச்சிக்கலாங்க. நல்லா வெள்ளை பாவை காய்ச்சிக்கிட்டு அதிலே நம்ம கடலப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அதை வந்து கரைஞ்சோம் வடிகட்டிட்டு திரும்ப ஊற்றிக்கலாங்க. வெள்ளம் கரையிட்டுங்க. கொதிக்கிட்டுங்க. இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாங்க. மண்ணெல்லாம் எது இருந்தாலும் நல்லா வந்துடும். அதனால் டீ வடிகட்டில் தான் வடிகட்டுறேன் பாருங்கள். வெள்ளத்தை நான் வடிகட்டி சட்டியில் ஊற்றியிருக்கேன். நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதி வந்தோடனே நம்ம அந்த கடலப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் கொட்டிக்கலாங்க. பூரணம் அப்படி தாங்க ரெடி பண்ணால். அப்போ தாங்க நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ரொம்ப 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்படி நல்லா வெள்ளத்தை பாவு காய்ச்சி அதில் இந்த கடலப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்து உடனே செஞ்சு வைக்கலாங்க. இல்லை தேவைப்படுறப்ப வேணுங்கிறப்ப கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. அப்போ வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. அதனால தாங்க இப்படி செய்கிறேன் பாருங்கள். கொதி வருது பாருங்கள். இந்த கடலப்பருப்பை வந்து அப்படி நான் கொட்டிக்கிறேங்க. நம்ம இது மாதிரி மெத்தைகள் செஞ்சோம்னா வந்து உங்களுக்கு கெட்டே போகாதுங்க. ஒரு வாரம் ஆனாலும் அது வந்து அப்படியே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காயும் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டிக்கலாங்க. கட்டியாக இருக்கிறது இந்த கடலப்பருப்பை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மூடி தேங்காய் திருவி இருக்கேன், அதையும் போட்டுக்கிறேங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிண்ட வேண்டியதாங்க. நல்லா கை விடாமல் நல்லா கிண்டணுங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும். நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்பட்ட கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இந்த மாவே வந்து சுயம் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நம்ம விருப்பம் தாங்க. ஒரே மாவு தாங்க, சுயத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் ஒரே மாவு தான். இப்போ பாருங்கள் இப்படி நல்லா சுண்டி வருது பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணுங்க. நல்லா இப்படி சுண்டி நல்லா கிளறினோம்னா நல்லா வரணுங்க. இப்போ தாங்க நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் விருதில் வச்சா கெட்டே போகாது. நம்ம தேவைப்பரப்பெல்லாம் செஞ்சுக்கலாம். இடியாப்பா மாவு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இடியாப்பா செஞ்சுட்டு மிச்சம் மாவு வந்து அது கொழுக்கட்டையை கூட செஞ்சுக்கலாம். எல்லாமே ஒரு மாவு தானே செய்கிறோம். அதனால வந்து எது வேணாலும் நம்ம இஷ்டம் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள் நல்லா சுண்டி வரணுங்க. இந்த கடலப்பருப்பும் 1-2 தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால பாதி அரைச்சி அறியாமலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். வெள்ளாமலாம் நல்லா திக்காக நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து கெட்டியாக ஆயிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக ஆயிருங்க. அப்போ உருண்டை பிடிச்சி இந்த கொழுக்கட்டை செய்யறது கரெக்டாக வருங்க. பாருங்கள் எள்ளு போடணும். கொழுக்கட்டைக்கு வந்து எள்ளு வந்து எடுத்துருக்கேங்க. ஒரு 50 கிராம் தான் எள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து முதல்ல பொறிச்சிக்கலாங்க. நல்லா சுத்தமான எள்ளு தாங்க. இப்போ பாருங்கள் சட்டியில் அப்படியே நல்லா வறுத்துக்கலாங்க. அந்த எள்ளு வந்து படப்படன்னு வெடிக்கணுங்க. வெடித்தா தான் நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்பவும் விட்டிங்கன்னா கருகி போயிடும். கருகி விடாத அளவுக்கு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பாதியிலே வச்சுட்டு நீங்கள் வந்து வறுக்கலாங்க. எள்ளு கொழுக்கட்டையும் நல்லா இருக்குங்க. அதான் எள்ளு பாருங்க அப்படியே வெடிக்கிது பாருங்கள். இந்த மாதிரி பட படன்னு வெடிக்கிறப்ப நம்ம
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூட்டிலே இதாயிருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து எள்ளு நல்லா வறுத்து ஆறி வச்சுங்க, இந்த ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க. கடலப்பருப்பு அரைச்சா தான் அதிலே போட்டுக்கிறேன். இதிலே வந்து நான் வந்து அதுக்கு வந்து வெல்லம் போட்டாங்க, இதுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க. பாருங்க, நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க, ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இங்கே வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேங்க, போய் அரைச்சிட்டு வந்துடுறாங்க. தேவைன்னா நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தாங்க. போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எள்ளு நாட்டு சக்கரம் போட்டு அரைச்சதுனால நைஸாக அரைக்கலைங்க, கொஞ்சம் நிறம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதிலே நம்ம வந்து தேங்காயும் போட்டுக்கலாங்க. தேங்காய் ஒரு அரை மூடி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நம்ம வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாங்க. நம்ம வந்து இது கொழுக்கட்டையாக பிடிச்சி வைக்கிறப்ப அந்த வேவுறப்ப அந்த வேவுற தண்ணியிலே அந்த கொழுக்கட்டை வேவுறப்பே அந்த ஈர பசப்பட்டு அது வந்து நல்லா ஈரமாகிருங்க. அதனால் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க. எதுவும் தேங்காய் எள் வெள்ளம் வெள்ளம் போல் இல்லாட்டி நாட்டு சக்கரை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து பூர்ணம் ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கடலப்பருப்பு பூர்ணம் பாருங்கள், நல்லா வதக்கணும்னு பாருங்களேன், கெட்டியாகிடுச்சு பாருங்கள். நம்ம உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வந்து வருது பாருங்கள். இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து எள்ளுது, எள்ளு வந்து தேங்காய் போட்டோன்னு பாருங்கள், இது வந்து ஈரப்பசை ஆகிடுச்சு. ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம கொழுக்கட்டை செஞ்சு எப்படி உள்ளே பூரணத்தை வைக்கிறாங்க காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எள்ளு உருண்டையும் கடலப்பருப்பு உருண்டையும் ஒரு 10 பிடிச்சி வச்சுருக்கேங்க. ஏன்னா அப்படி பிடிச்சி வச்சுட்டு டக்குன்னு செய்ய ஈஸியாக இருக்கும். அப்புறம் மாவு வந்து ஒரு 10 உருண்டை போட்டுட்டு நம்ம டக்குன்னு செய்யலாம்தாங்க எடுத்துருக்கேன். இதில் வந்து செஞ்சு காட்டுறேங்க. இது இல்லைன்னாலும் நம்ம வந்து பாலித்தீன் கவரில் வச்சும் செய்யலாம், அதே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. பாருங்கள், மாவு வந்து வெள்ளை மாவு வந்து ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தாங்க டக்குன்னு செய்ய ஈஸியாக இருக்கும். அதில் 10 உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. வந்து அச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து முதல்ல வந்து ரெண்டு சைடு வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கலாங்க. எண்ணெயை நல்லா தடவிக்கிட்டு அப்புறம் அதில் வந்து மாவு வச்சுக்கலாங்க. பாருங்கள், மாவு வச்சு இப்போ எல்லா சைடும் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடு வச்சுக்கலாங்க. பாருங்கள், ரெண்டு சைடும் வச்சுட்டாங்க. அதில் வந்து ஒரு நம்ம ஒரு பூரணத்தை எடுத்துக்கலாங்க. இது வந்து நீங்கள் இப்படி நீட்டாக சைஸில் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். வச்சு ரெண்டே நல்லா அமுக்க வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. மேலே வர மாவு நம்ம வந்து எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. மூடிட்டு நான் திறக்கிற மாதிரிங்க. அழகாக வந்துடுச்சு பாருங்கள், சைடு எடுக்கிறேன். அழகாக வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த பூ டிசைன் கூட அழகாக உழுவுதுங்க. கேப் இருந்துச்சுன்னா நல்லா எல்லாத்தையும் கரெக்டாக சரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. வந்து அந்த அச்சில் செஞ்சு காமிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பால் கவர் தான் எடுத்திருக்கேன். இதில் செஞ்சுருக்கேன், இலையிலே வச்சு செய்யலாம். இலை டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி பால் கவர் வச்சு இந்த மாதிரி உருண்டை வச்சு நம்ம வந்து மெதுவாக அப்படி தட்டி செய்யலாங்க. நம்மளுக்கு வந்து மாவு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவங்களுக்கு பெருசாக எடுத்துக்கலாம். நான் மாவு கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க, அது வந்து உங்கள் விருப்பங்க. நான் கொஞ்சம் இப்போ கொழுக்கட்டை வந்து பெருசாக தான் செய்கிறேன். இதை செஞ்சுட்டு இந்த இதிலே பூரணத்தை வச்சிடலாங்க. இப்படி வச்சுட்டு இது வந்து மூட வேண்டியதாங்க. இப்படி அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூர்ணம் கொழுக்கட்டை வந்துடுச்சு பாருங்க, ஈஸியாக. அவ்வளோதாங்க, டக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்படி ஈஸியாக செஞ்சிடலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு கொழுக்கட்டை செய்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு நடு விரலில் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக வருங்க. நல்லா தட்டுறதுக்கு கையில் தட்டினீங்கன்னா கையை அச்சு விடுவோம். நம்ம வந்து நடுவில் வந்து இப்படி செஞ்சுக்கலாம். நடுவில் அப்படி அமுக்கணும்னா ஈஸியாக வந்துடும். பார்த்திங்களா, இதில் வந்து எள் வைக்க வச்சு காட்டுறேன் பாருங்கள். வெந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து வந்துடுங்க நல்லா பெருசாக. அவ்வளோதாங்கலாம், ஈஸி தாங்க. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். ஒரு சைடு கூட வெடிப்புண்டு உள்ள பாருங்கள், அவ்வளோதாங்க. வாங்க, பார்த்து அடுப்பில் வைக்கலாம் பாருங்கள். இப்படி சட்டியில் ஒவ்வொன்றா வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கணுங்க.
செடி தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் பூர்ணம் அந்த கொழுக்கட்டையும் முடிச்சு வச்சுருக்கேன். இது வே விட்டுங்க, அடுத்த இதுக்கு செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டே நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சூடோடு எடுத்தால் உடஞ்சிருங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். அழகாக வருது பாருங்கள், ஒன்று கூட உடையலை. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துறேன். வெந்துருச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே பல பலன்னு இருக்குங்க, அப்படியே வெந்தது. அது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. பாருங்கள் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு இது வைக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோ எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் எல்லாமே எள்ளு வச்சதுனாலதாங்க, அது கையில் எள்ளு ஒட்டுனால கலராக இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாங்க எல்லாமே, டக்கு டக்குன்னு. இப்போ பாருங்கள் அடுத்ததை வச்சாச்சு, இதே முடியிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் பூர்ணம் கொழுக்கட்டையும் வந்து எள்ளு கொழுக்கட்டையும் செஞ்சுருக்காங்க. வந்து விநாயகர் சதுர்த்திக்காக நாங்கள் நிறையா ரெசிபி போடலான் இருக்கோம். நீங்களும் தொடர்ந்து நம்ம ரெசிபியெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து 2 செஞ்சுருக்கேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு சுயமும் சுண்டலும் எப்படி செய்து உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். பா ஒரு எள்ளு கொழுக்கட்டை வந்து உடச்சி கட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி பருப்பு இதுவும் கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.